வணக்கம் மங்கள் மீனவன். பாருங்க எவ்வளவு பெரிய மயில் கோலா அப்படின்னு நிறைய பேர் வந்துக்கிட்டு மீன்பிடி தடைக்காலம் வந்துட்டுன்னா பெரிய பெரிய மீன்கள்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் உண்மை. பெரிய பெரிய மீன்கள் வந்து நிறையா கிடைக்காது. ஆனால் இருந்த போதிலும் மீன்பிடி தடைக்காலத்திலையும் நம்ம மக்களுக்கு பெரிய பெரிய மீன்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தூண்டில் பிடிக்கப்பட்ட மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் என்னென்னா மீன்பிடி தடைக்காலானா அந்த பெரிய போட்டில் தான் பிடிப்பாங்க. அதுக்கு மேலே பெரிய மீன் எதில் பிடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டுகளில் பிடிபடும். அந்த தூண்டி போட்டுகளுக்கு வந்து மீன்பிடி தடைக்காலம் கிடையாது, ஏன்னா அது நாட்டுப்படகோடு தான் சேரும். பெரிய பெரிய விசைப்படகுகள் வந்து இழுவமடி ஆழ்கடல் போட்டு இந்த மாதிரி போட்டுகள் தான் வந்துக்கிட்டு மீன்பிடி தடைக்காலத்துக்கு போகாது. அப்படி வந்துக்கிட்டு நம்ம தேடி தேடி சின்ன படகுல எங்கே பெரிய மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு மீன் கொடுக்குறோம். இந்த வர்ற சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கான மீன்களுக்கான பேக்கிங் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய மீன்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீன் 25 கிலோ 30 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் உங்கள் மீனவன் கடையில் வாடிக்கையாளர் வந்து எல்லாருமே பெரிய மீன் சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஏன்னா பெரிய மீன்களில் ருசி அதிகம் சொல்கிறக்காண்டி அதுவே அதிகமாக விரும்புகிறதுனால அந்த மாதிரி மீன்கள் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா டைங்கள்லையும் நம்ம வந்துக்கிட்டு எல்லா மீன்களையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறதையும் நாங்கள் ரொம்பவே குறிக்கோளாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து கனவா ஸ்குட்டு, இது எல்லாருமே விரும்பி சாப்பிட இப்போதைக்கு வெளிநாடுகள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மக்கள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அதிகமாக இது வந்து போய்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இறால் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சட 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 சடன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு வகையான இறால், மோட்டு இறால், வெள்ளை இறால், எல்லா இறாலுமே இருக்குது. இங்கே பாருங்கள் பாம்ப்ரெட் அம்மா பாருங்க, வாவல் மீன் நல்லா குட்டி சைஸ்ல இருக்குது. பெரிய சைஸ் வாவல், குட்டி சைஸ் வாவல் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்துக்கிட்டு இங்க பாரு, வஞ்சரத்தை எடுத்துக்கிட்டா நல்லா பெரிய சைஸ் வஞ்சரம் இருக்கு, சின்ன பேபி வஞ்சரம் இருக்குது, இதை விட பெரிய வஞ்சரம் இங்க பாருங்க, அதை விட பெரிய வஞ்சரம் இருக்குது. உங்களுக்கு நான் மூணையுமே காட்டுறேன், நீங்கள் கையில் பிடிச்சி காமிச்சா எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கு, ஒன்றை விட ஒன்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது மூணுமே வஞ்சரம் தான். இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது அதை விட பெருசாக இருக்குது. இன்னும் பெரிய தூண்டி வஞ்சரங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை இதில் போட்டுருவோம், மீடியமாக இதில் போட்டுருவோம், அது பேபியாக இதில் போட்டாச்சு, மீடியத்தை இதில் போட்டாச்சு, ஒன்றப்பு ரெண்டப்போ இதில் போட்டாச்சு, அடுத்து வந்து பெருசு வரும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம், நம்ம நீயா நானா நிகழ்ச்சிக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே மாமியா பாறையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எது, ரொம்ப சுவையான மீன் எது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அது கோபிநாத் சார்ட்டு அதை பற்றி சொல்லும்போது அடா சண்டாலா பாவி எங்களுக்கெல்லாம் இதை தரமாட்டியலான்னு கேட்டார். அந்த மீனை போட்டதுக்கப்புறம் கமாண்டில் நிறைய பேர் மாமியா பாறை எப்படி இருக்கும், அந்த மீனை ஒரு ஆட்டையாது காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்தா மாமியா பாறை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோ அளவில் வந்து உங்கள் மீனவன் கடைக்கு வருது. சர்ப்ரைஸாக எல்லா கடைக்குமே வரும், ஒரு கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், ஏன்னா இது நிறைய கிடைக்கல. எல்லோரும் மறக்காமல் போய் வாங்கிருங்க. முந்தினவங்க கை பலகாரம் சொல்லுவாங்க, முந்தின கை பலகாரம்னு யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க பலகாரத்தை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முந்தின கை பலகாரம் மாதிரி எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு மீனை நான் எடுத்துட்டேன் வீட்டுக்கு சமையலுக்கு, பார்த்துக்கிறீங்க. அடுத்து இந்த மீன் வந்து சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு கொடுவா மீன் மாதிரியே இருக்கும். அந்த கொடுவா மீனுடைய அந்த மூஞ்சி மெத்தடுக்கே இருக்கும். ஆனால் கொடுவா மீன் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும், நீளமாக இருக்கும். இந்த மீன் அகலமாக இருக்கும். கொடுவா மீன் வந்து இவ்வளோ பிளாக்காக இருக்காது, கொஞ்சம் அந்த சில்வர் கலரில் இருக்கும். இந்த மீன் வந்துக்கிட்டு நல்ல டீசண்டாக நல்ல சுவையாக இருக்கிற ஒரு மீன், கிட்டத்தட்ட குறுவலி மீன் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இந்த மீன் வந்து அதிகமாக கடலில் உள்ள நிழலை காக்கக்கூடிய மீன் இந்த மீன். பாருங்கள் இந்த மீன் வந்து நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு ஆட்டை சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மீன் வந்து வாவல் மீன் குட்டி, பாம்ப்ரெட் குட்டி அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஆனால் எனக்கு சொல்ல மனசில், ஏன்னா நம்ம என்றைக்குமே மக்களை ஏமாற்ற மாட்டோம். இந்த மீன் வந்து காரா மீன், சூப்பரான மீன், குழந்தைகள் எல்லா குழந்தை பெற்ற தாய்மார்கள் எல்லோரும் கட்டாயம் சாப்பிடக்கூடிய ஒரு மீன், ரொம்ப மருத்துவ குணம், பால் சுரக்க சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு மீன் இந்த மீன். இந்த மீன் கட்டாயம் உங்கள் மீனவன் கடை எல்லா கடைக்குமே மேக்ஸிமம் எப்போவுமே சாதாரணமாக ஒரு 5 கிலோவாக தான் அனுப்பிடுவோம். காரணம் ஏன்னு கேட்டால்,
ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து விரும்பி கேட்குற ஒரு மீனால் நம்ம வந்து இந்த மீனத்தை அதிகமாக ரெஃபர் பண்ணுவோம், அதுக்காண்டியாவது இதை அனுப்பிடுவோம். அதே மாதிரி மக்கள்கிட்ட இப்போ ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன், மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கவனமாக மீன் வாங்குங்க. மீன் பழைய மீன்கள் ரொம்ப புணங்க இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. காரணம் என்ன, இந்த தடைக்காலத்தை முன்கூட்டியே மனசில் வச்சு முன்கூட்டியே நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த மீனை இந்த டயத்தில் அதிக விலைக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறனால இப்போ வெளியிடுவாங்க. நம்ம மக்கள் நம்ம தான் சுதாரிப்பாக நல்ல மீனை பற்றி வாங்கணும். நல்ல மீன் என்னிட தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் நல்ல மீனை தெரிஞ்சு வாங்குங்க. நம்ம வந்து 1% கூட ஏமாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம கடையில் ரிட்டர்ன் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மீன் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிட்டால் கூட நம்ம கடையில் ரிட்டர்ன் பண்ணிக்கிறலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குற யாருமே மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. அப்படித்தான் நம்ம வந்து மீன் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால அந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு 1% நம்ம கடையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. மீன்பிடி தடைக்கால ஆரம்பிச்சதுனால முடிஞ்சவரை கவனமாக வாங்குங்க மீனை. இது எல்லாமே தூண்டியில் பிடிக்கிற வஞ்சிரம். உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், உங்களுக்கு இது வாயில் பாருங்கள், தூண்டி இருக்கும் பாருங்க, உள்ளே போய் மாட்டிக்கிறோம். இந்த மீனுக்கு வந்து தூண்டியை வந்து இறையாக குத்தி ஒரு மீனை உயிரோடு குத்தி கடலில் ஓட விட்டுருவோம். அப்போ வந்து இந்த மீனை கடிக்க வர்ற வஞ்சிரம் வந்து அதை முழுங்கி அது தொண்டைக்கில் போய் அந்த ஊக்கு மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டி பிடிக்கப்படுறதான் இது. இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பாருங்களேன், நல்லா இந்த லக்கத்தில் மட்டும் கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து நரம்பு நூல். ஏன் வஞ்சரத்துக்கு மட்டும் இந்த கம்பி மாதிரி போடுறாங்கன்னா, வஞ்சரம் பல் வந்து கத்தி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நரம்பை போட்டால் அது வாய்க்குள்ள போகும்போது இந்த நரம்பை கட் பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிரும். அதனால அந்த தூண்டியில் இருந்து இந்த லக்கத்தை வரைக்கும் அப்படியே அந்த ஸ்டீல் கம்பியால் வந்துக்கிட்டு முறுக்கி செய்யப்பட்டிருப்பாங்க. எதைக்காண்டி இதை செய்கிறாங்கன்னா, அது வந்து பல் வந்து இந்த ஸ்டீல் கம்பி ஈஸியாக அறுக்க முடியாது. நீங்கள் எங்கே தூண்டி இந்த தூண்டி தயாரிப்பு வஞ்சரத்துக்கான தயாரிப்பை பார்த்தீங்கனாலுமே இதே மெத்தெல்லாம் தயாரிச்சிருப்பாங்க. இவ்வளவுக்கு ஸ்டீலை உருவாக்கி அதுக்கப்புறம் நரம்பை கோர்த்து அதுக்கப்புறம் எவ்வளோ மீட்டர் நரம்பை கடலுக்குள்ளே ஆழத்துக்கு இறக்கணுமோ இறக்கி அப்புறம் தான் இந்த மீனை பிடிப்பாங்க. அப்படி பிடிச்ச மீன்கள் தான் நம்ம கடைக்கு எல்லா கடைக்குமே வருது. தூண்டி வஞ்சிரம், தூண்டி பாறை, தூண்டி கடவுராள், தூண்டி கோலா மீன், இப்படி நிறையா வெரைட்டிகள் வருது. பெரிய பெரிய மீன்கள்லாம் வருது. அதுக்காண்டி எல்லாமே எல்லாம் வல்லத்து மீனும் வருது. வல்லத்துனா வலையில் பிடிக்கிற வல்லத்து மீன்கள். இப்படி எல்லா மீனுமே, நண்டு, வல்லத்துவன் நண்டு, பைப்பர் போட்டு நண்டு மீன், இப்படி எல்லா மீனுமே நம்ம கடைக்கு வருது. இந்த மீன்பிடி தடைக்காலம் 60 நாளுமே இந்த மாதிரி மீன்கள் தான் கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 50 வெரைட்டி மீன்கள் இன்பதைக்கும் கொடுத்துருந்தோம். எங்களால் இப்போதைக்கு அப்படியே பாதியாக சுருக்கி ஒரு 25 வெரைட்டியை நாங்கள் கொடுப்போம். எப்போவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு 10 வெரைட்டி தான் வரும். ஆனால் நம்ம அதை தாண்டியே கொடுக்குறோம். மற்ற நாள்கள்லாம் அதை விட 4 மணிக்கு கூட கொடுக்குறோம் மீன்கள். அதனால தான் இந்த சப்போர்ட் மக்கள் கொடுக்குறீங்க. இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். என்ன பண்ணுறேன், ஸ்கூல் லீவ் விட்டோடனே உங்கள் அப்பாவோட வந்து வேலைக்கு வந்துடுறது உள்ள ஆ பார்த்து